ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாம்பழம் வாங்குறதுக்காக மாதவரமில் இருக்க ஒரு மாந்தோப்புக்கு தான் போகிறோம். அந்த விலாக் தான் சென்னையில் மாந்தோப்பு அப்படின்னு நாங்களும் முதல்ல ஷாக் ஆனோம், அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டு கிளம்பினோம். பட் எக்ஸாக்டாக என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது கிளம்புறப்போ எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து கேட்டு கேட்டு தான் போனோம். ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கரெக்டான லொக்கேஷன் எப்படி போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரியே மாம்பழம் வாங்கி அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். தோப்பில் போய் வாங்கினா அது நம்மளுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையுமே நான் சொல்லியிருக்கேன், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வந்து மாதவரமில் இருக்க மில் காலனிக்குள்ளே என்ட்ர் ஆகிட்டோம். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலுமே நீங்கள் லொக்கேஷன் போடுறப்போ மாதவரம் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டிங்கனாலே கரெக்டாக வரும். யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த தோப்பை எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். இங்கே இருந்தே நாங்கள் கேட்டு கேட்டு தான் நாங்கள் போனோம். ஏன்னா இதுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நிறைய வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நிறையா இருக்குது, நிறையா குறுக்கு சேர்ந்து நிறையா இருந்தது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுது, அதனால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் லொக்கேஷன் போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த ரோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ரோட்டோட டெட் எண்டில் தான் வந்து அந்த யூனிவர்சிட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ளூ கலரில் ஒரு பில்டிங் இருக்கும், இதான் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி வந்த உடனே அப்படியே லெஃப்ட் எடுத்துருங்க, லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க. இப்போ லெஃப்ட் எடுத்தாச்சு, ஸ்ட்ரைட் ரோடு தான். இதுக்கப்புறம் வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எந்த இடம் போகணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியலை. நாங்கள் திரும்ப வேண்டிய இடத்த தாண்டி தான் நாங்கள் போயிட்டோம். நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா தெரியும், லெஃப்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி ரைட்டில் திரும்பணும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து தாண்டி வந்துட்டோம், அதனால் காரை திரும்ப வந்து லெஃப்டில் வந்து கட் பண்ணோம். அப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து லெஃப்டில் எடுத்து வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரைட்டில் வந்து நீங்கள் திரும்பணும். நாங்கள் வந்து அதை தாண்டி வந்ததுனால இப்போ வந்து திரும்பி வர்றோம். இப்போ திரும்பி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு ரோடு போகும், அதில் நீங்கள் கட்டாகி உள்ளே போகணும். அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் டர்ன் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து லெஃப்டில் திரும்புகிறோம், திரும்பி ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா டெண்டில் ஒரு குட்டியாக ஒரு சர்ச் இருக்கும். சர்ச் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான வேலை வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சர்ச்சிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுங்க, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ இப்போ லெஃப்ட் எடுத்தாச்சு, இதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நேராக வந்து அந்த மாந்தோப்பில் தான் போய் முடியும். ஸோ நீங்கள் வந்து இனிமே வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே எடுக்க தேவையில்லை. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், 1-1.5 கிலோமீட்டர் நேராக போய் தோப்பில் தான் வந்து சேரும். இப்போ நம்ம தோப்புக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கேட்டு தெரியும், அதுதான் வந்து தோப்பு. தோப்புக்குள்ளே தான் வந்து குடோன் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வந்து மாம்பழம் வாங்கினோம். அதுக்கு பக்கத்தில் வந்து காரை நிறுத்திக்கிறதுக்கு இடம் இருந்தது. இப்போ லெஃப்டில் திரும்பி, இதுதான் தோப்பு, நாங்கள் வந்து லெஃப்டில் வந்து காரை விட்டோம், அவ்வளோதான், உள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கனா தெரியும், இந்த பக்கம் எல்லாமே வந்து மாந்தோப்பு, அதுக்கு நடுவில் இந்த குடோன் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம்.
உள்ளே வந்து நிறைய வெரைட்டி மாம்பழம் இருந்தது. நம்ம வந்து பழமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து காயாக கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் பழம் வாங்கிட்டு மற்றது எல்லாமே காயாக வாங்கிட்டோம். அப்போ தான் பழுக்க பழுக்க நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு ரேட் இருந்தது. இந்த குட்டி மாம்பழம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 3 கிலோ 100 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. நீங்கள் மொத்தமாக வாங்கணும், பெரிய ஃபேமிலிக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே தோப்பில் வந்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் மரத்துலேருந்து டைரெக்டாக அதுவே பழுத்து விழும் பார்த்தீங்களா, அந்த மாம்பழமும் கிடைக்கும். அதையும் நான் காமிக்கிறேன். அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தாங்க, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். இது வந்து காய்ச்சதுக்கப்புறம் தானாக விழுந்த பழம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதிலேருந்தும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், நாங்கள் இதிலேருந்தும் வாங்கினோம். இப்போ வாங்கிட்டு கிளம்புறோம். கிளம்புறப்ப அவங்கக்கிட்டே வந்து ரூட்டு வந்து கேட்டோம். ஏன்னா வர்றப்போ நாங்கள் வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் வந்தோம். இப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து காரை பார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் ரோடை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து போகிறப்போ ஈஸியாக எப்படி போகலாம் அப்படிங்கிற லொக்கேஷனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து வந்த வழியில் திரும்ப வந்து ரிட்டர்ன் போகலை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் நான் வந்தேன், பட் நான் போக போகிறது இப்போ ரைட்டில் திரும்பி அந்த ரோட்டில் தான் நான் போக போகிறேன். ஸோ தோப்புக்கு அந்த குடோனுக்கு எதுவும் நேம் எதுவுமே இல்லை, நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இப்போது வண்டி பார்க் பண்ண அதே ரோட்லேயே தான் போகிறேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் டைரெக்டாக வந்து மெயின் ரோடை வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. வந்து ரைட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா மில்க் காலனின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிடுறோம். இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். ரைட்டில் திரும்பணும், அவ்வளோதான். இனிமேல் ரோடு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.